நமஸ்தே, நான் இந்த காமாட்சி. நான் என்ன பண்ண போறேன் இப்போ? கஞ்சி மாவு. கஞ்சி மாவுன்னா சோறு பாருங்க, கோதுமை, பாதாம், முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதனா செவக்க வறுத்துண்டு எவ்வளோ கிராம் கோதுமை இன்னும் ஒரு கால் கிலோ கோதுமைக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 திராட்சை பாதாம் போடணும். போட்டால் போடணும். இது அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வயசான காலத்துலாம் இந்த கஞ்சி சாப்பிட்டாக்க நல்லா கம்முன்னு இருக்கும், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால நான்லாம் அதுதான் இந்த கஞ்சி தான் சாப்பிடுவேன். காலை வேலை டிஃபனுக்கு பதிலாக டிஃபன்லாம் சாப்பிட முடியாது, எண்ணெய் பண்ணாங்கலாம் சாப்பிட முடியாதா, அதனால் இந்த கஞ்சியை ஒரு டம்ளர் போட்டு சாப்பிடுவேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இது வறுக்கிறேன் நான். ஆனால் செவக்க வறுத்ததுக்கப்புறம் அரைச்சி பவுடர் வச்சுக்க வேண்டியதான், ரவா மாதிரி இறக்கணும் அவ்வளோதான். செவக்கா கோதுமையை வறுக்கணும். இது சம்பா கோதுமை, முட்டை கோதுமை இல்லை, சம்பா கோதுமை. செவக்க வறுத்துட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடரை அரைச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான். கஞ்சி மாவு ரெடி. கஞ்சி மாவு நல்லா அரைச்சிட்டேன்னா இது என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாத நல்லா கரணும், கட்டி வராது. ஏன்னா கரகரப்பதான் அரைச்சிக்கணும், ரொம்ப கட்டி வராது. கரைச்சுண்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பால் சர்க்கரையை போட்டு சாப்பிடணும். அதனால் இந்த கஞ்சி மாவில் என்ன பண்ணலாம், அரிசி, கோதுமை, பாதாம், முந்திரி போட்டு செவக்க வறுத்து இதை அரைச்சிருக்கேன்னா இதோட நீங்கள் ஏலக்காயும் போட்டு அரைச்சிருங்க. நான் அப்போ முன்னாடி சொல்ல ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஏலக்காயும் போட்டு அரைச்சி கஞ்சி மாவு அரைச்சி வச்சுருக்கேன்னா அதை கஞ்சி போட்டிருக்கேன் பாருங்க. இதால் 1.5 கண்டி மாவு போட்டு இதை கஞ்சி வச்சுருக்கேன். 1.5 கண்டி மாவு போட்டு இதால் 2 டம்ளர் பால் விட்டு இதை கஞ்சி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. பாருங்க கஞ்சி இப்படி சாப்பிட்டா நல்லா தெம்பாக இருக்கும். தேங்க்யூம்மா, சந்தோஷம்.